ஹலோ, வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோடெக். மறக்காம நம்ம தமிழன் இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பாருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டிஸ்டுடைய டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம க்ரோம் போயிடலாம். க்ரோம் போயிட்டு எப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து கூகுளில் HDD எல் செக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சென்சியர் எல் செக் டெம்பரேச்சர் மானிட்டரிங்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் வைஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுக்கு அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதில் போய்ட்டு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ஃபஸ்ட் ஒன்ல வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆர்டிஸ்ட் சென்சியர் ப்ரொஃபஷனல்னு இருக்குது. ஸோ இதில் வெர்ஷன் வைஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பை பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஒன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்கிறவாங்க. ஸோ இதை டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது டவுன்லோட் ஆகுது. இது ஷோ இன் ஃபோல்டர் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டர் போயிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ இது நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன், டவுன்லோட் ஆக வேணாம். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் கண்டினியூஸ் பார்க்குற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். ஓகே காய்ஸ், இது டபுள் கிளிக் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கொடுத்துருப்போம் தான் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பேத் வந்து நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணுற பேத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே இன்ஸ்டால் ஆகும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு, இது வந்து டெஸ்க்டாப் க்ரியேட் ஆகும் ஐக்கான்னு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்டில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது ஆர்டிஸ்டுடைய டெம்பரேச்சர் இன்ஃபர்மேஷனு அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். ஸோ இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாலும் மெயில் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கீ இருந்தால் இங்கே என்டர் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு, 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த் வந்து டெம்பரேச்சர் காமிக்குது. ஸோ இது வந்து ரெண்டுமே 100% இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸலண்ட்டில் இருக்குது. 2வது ஹார்ட் டிஸ்க்கு, இதுவும் எக்ஸலண்ட்டில் இருக்குது. கீழே வந்து என்ன ஆக்ஷன் நீடன்னு பண்ணும் அது இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணலாம். ஐ மீன் சட்டாக கேபிள் ப்ராப்ளமா இல்லை ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்தது இங்கே காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 41 இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேயும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றது வியூ ஆகும். ஸோ இது வந்து 40, 40, 60 இதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸலண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க்குடைய இன்ஃபர்மேஷன் ஆர்பிஎம் எவ்வளோ, எவ்வளோ கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, 3.2 ஆ 2.0 ஆ அந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா ஹார்ட் டிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா இதில் நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். டிஸ்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பவர் ஆன் டைமிங்கும் காமிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.